ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹோம்மேட் பீஸா, சீஸ் கார்ன் பீஸா. இது செய்யறதுக்கு அவன் தேவையில்லை, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற கடாயே போதும். இதுக்கு கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மைதா யூஸ் பண்ணல. எப்பொழுதும் போல் பீஸாவுக்கு டோர் ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டு மாவாக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பரும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தொடு மாவு யூஸ் பண்ணிக்கிட்டு டோவை கொஞ்சம் மொத்தமாக தீத்திக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பட்டர் பேப்பரில் இதை எடுத்துக்கோங்க. இது ஓரங்களில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 கால் இது ஃபுல்லுக்கும் அதே மாதிரி குத்தி விடுங்க. இப்போ இதுக்கு நடுவில் தேவையான அளவு பீஸா சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சீஸையும் துருவி சேர்த்துக்கிறேன். இப்போ டாப்பிங்ஸையும் வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் கேப்சிகம், கொஞ்சம் அதிகமாகவே ஸ்வீட்கார்னும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டாப்பிங்ஸை ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீஸ் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாகவே துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் பேப்பரில் ரெடி பண்ண அந்த பீஸாவை ஏற்கனவே நம்ம ஆயில் தடவி வச்ச கடாயில் அதை எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத தோசைக்கல்லோ இல்லை பேனோ இருந்ததுன்னா அந்த பேனை ஹீட் பண்ணி அதுக்கு மேலே அந்த கடாயை வச்சு மூடிடுங்க. மூடி கொஞ்சம் டைட்டாக போட்டு மூடுங்க. ஆவி வெளியில் போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் பீஸா ரெடி. ஒரு 20 நிமிஷத்துலேயே சூப்பரான ஹோம்மேட் பீஸா ரெடி. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பீஸாவை பட்டர் பேப்பரோட வெளியில் எடுங்க. இந்த பீஸாலேருந்து பட்டர் பேப்பரை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே ஹோம்மேட் பீஸா ரெடி பண்ணியாச்சு. பீஸா கட்டரால் இதை கட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் டொமேட்டோ சாஸோட சூடாக பரிமாறுங்க. தேங்க்யூ.